வச்சு அண்ணா எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன். இப்போ நான் பேச போகிறேன்னா, ஆர்கனைட் பிரமிட் சொல்லிகிட்டே இருக்கீங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இது வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஒன்று 25,000, 30,000, 40,000 அப்படிலாம் விற்கிறாங்க, ஆனால் இங்கே ரொம்ப சீப்பு. இதை பற்றி நீங்கள் எனர்ஜினஸில் கேட்டு வாங்கிக்கலாம். இது எப்படின்னா, பர்டிகுலரைஸ் பண்ணி இதை செய்ய வைக்கிறோம். ஒன்று வந்து என்னென்னா, ஒரு ஆர்கனைட் பிரமிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் ரெண்டு விதமான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து இன்ஆர்கானிக், ஆர்கானிக், இந்த ரெண்டும் இருக்கும். இந்த ரெண்டையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரெசின்னு ஒன்றை போட்டு ஒட்ட வச்சு அதுலேருந்து ஒரு சக்தியை இருக்காங்க. அது பேர் வந்து பீசோ எலக்ட்ரிக் சக்தி அப்படின்னு பேர். அது எப்படின்னா, செக் 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 அப்படி எனர்ஜி செக் 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 அப்படி கொடுக்கும் அந்த எனர்ஜியை. அந்த எனர்ஜி அப்படி கொடுக்குறது எப்படி கொடுக்குன்னா, இப்போ பொதுவானா பிரமிட்னா கீழே வைப்போம், 2/3 ஆஃப் த பிரமிடில் வந்து பவர் இருக்கும் அப்படிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இதில் அப்படி இல்லை, இட் வில் கிவ் த எனர்ஜி அப்வர்ட்ஸ், மேலே நோக்கி வந்து கொடுக்கும் இதில் எனர்ஜி. அதனால் இது என்ன, நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே வைக்கணுங்கிற அவசியமே இல்லை, எந்த பிரமிடு அப்படி வச்சாலும் அது பவர் தான். ஆனால் இது வந்து மேல் நோக்கி நம்ம இதை வந்து சக்தி வர்றதுனால இது நம்ம எந்த சக்தி வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து என்ன பண்ணோம், பணத்துக்கு சவுத் வெஸ்ட் கார்னரை நான் வந்து பவர் பண்ணணும் அப்படின்னு உங்கள்ட்ட சொன்னேன். அப்போ என்ன பண்ணலாம், இப்போ கோமதி சக்கராவை நீங்கள் உள்ளே போட்டு வைப்பீங்க ஒரு கிண்ணத்தில், அதை விட இந்த மாதிரி பிரமிட்ஸில் வச்சுட்டோம்னா இன்னும் மேற்கொண்டு ரொம்ப பவராக இருந்தால் ஒரு ஒரு கோபி சக்கராவுடைய பவரை பல மடங்கு கூட்டி கொடுக்கும் இந்த இதில். அதனால் இதை அதுக்காக ஆர்டர் பண்ணி நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். சரி, அதான் போச்சு, நம்ம பணத்துக்கு என்ன தேவை இருந்தது, ஜேடு சொன்னேன்னா, இப்போ அதில் ஜேடில் வந்து இந்த மாதிரி பிரமிட்ஸ் இருக்குது. இந்த ஜேடில் வந்து அதை பவர் பண்ணி அதுக்கு மேலே ஓம்லாம் போட்டு அதை பவர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அடுத்தது வந்து ருத்ராட்சம். ருத்ராட்சம் இருக்கிற இடத்துல எந்த தீவனையும் வராது, எந்த வந்து தீட்டு வராது, எந்த வந்து பேய் பிசாசி எதுவும் வர முடியாது. அதுக்காக ருத்ராட்சத்தில் பண்ணி, ஏன்னா ருத்ராட்சம் நான் ஒரு சிவபக்தங்கனால ருத்ராட்சத்துலேயும் அதை பண்ணியிருக்காங்க. சரி, அதிலே சைஸ் வாரி இருக்குது. இப்போ அமிர்தஸ் இது, இந்த அமிர்தஸ், அதுக்கப்புறம் அதே ஜேடு தான், இந்த மாதிரி நிறைய. இப்போ நான் ரெண்டு விஷயத்தை இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். ஒன்று வந்து என்னுடைய குசாயம் வந்து 2 இல்லையா, இன்னொன்று வந்து இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஜேடுடைய பவர் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜேட நடுவில் வச்சுருக்கேன். எந்த ஒரு ரெண்டு ஒரு பொருளுக்கும் உடையில ஒரு பொருள் இருந்தால் அதுக்கு வந்து குசா சக்தி இருக்கும்னு அர்த்தம். இப்போ எப்படின்னா, நமக்கு குசா சக்தி எங்கே இருக்கும், இங்கே ஒரு கை, இங்கே ஒரு கை, இது உடம்பு. அப்போ இந்த உடம்புக்கு பவர் ஜாஸ்தி, புரிஞ்சுதா? இங்கே அதனால தான் ஆண்டவன் ஹார்ட்டு, லங்கு, லிவரு, ஸ்பிளீனு எல்லாத்தையும் இங்கே வச்சுருக்காரு. இந்த உடம்புல எல்லாத்தையும் இங்கே கொண்டாண்டுட்டார். இங்கே ஒரு கை, இங்கே ஒரு கை, புரிஞ்சுதா? இந்த ரெண்டு கூட, இங்கே ஒரு கால், இங்கே ஒரு கால், இங்கே தான் இனவர்த்தி கதையே இருக்குது இல்லையா. இதுதான் குசா சக்தின்னு சொல்கிறது. ரெண்டு கூடையில் ஒன்று இருக்கப்போ அதோடைய பவர் ஜாஸ்தி. நம்ம உடம்புலையும் குசா சக்தி இருக்குது, எல்லா இடத்துலையும் குசா சக்தி இருக்குது. அந்த குசா சக்தியை நம்ம மேம்படுத்துகிறோம். அப்போ இந்த மாதிரி பிரமிட்ஸை நீங்கள் சவுத் வெஸ்ட் கார்னரில் வைக்கலாம். சவுத் வெஸ்ட் கார்னருக்கு என்ன சொன்னேன் நான், கனிமுளை அப்படின்னு சொன்னேன். அதாவது தென்மேற்கு மூளை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அங்கே வைக்கிறதுல நமக்கு பண வரவு, பண வரவு தங்குறது இதுக்கு வச்சுக்கலாம். இதே லவ் எனர்ஜிக்கு என்ன பண்ணணுங்கிறத தனியாக இப்போ சொல்ல போகிறேன். லவ் எப்படி நான் நினச்சவங்களை கல்யாணம் பண்ணுறது, எப்படி வந்து இது பண்ணிக்கணுங்கிறத அடுத்த சொல்ல நான் சொல்லுவேன். இப்போ இந்த ஆர்கனைட் பிரமிடை பொறுத்த வரைக்கும் பல மடங்கு பவரை நமக்கு கொடுக்குது. அது ஈஸி டு ஆப்ரேட், நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் பண்ண வேண்டாம். அது மட்டும் இல்லை, இப்போ எதுக்கு அதாவது இப்போ நீங்கள் எழுதுறீங்க, ஒன்று எதா எனக்கு இது வேணும் அது வேணும்னு எழுதுறீங்க, இதுக்கு அடியில் வச்சுட்டு அதை மேலே வச்சுட்டிங்கனாலும் அந்த பவர் உண்டு, அதுக்கு பவர் போயிடும். ஏன்னா எந்த பிரமிடுக்கும் பவர் இருக்குது இல்லையா, அது மாதிரி இருக்குது. இந்த இதை வந்து இதே கிரிட் அப்படிம்பாங்க, அதை நீங்கள் ரேக்கி கிளாஸில் வந்தால் படிச்சுப்பீங்க. நிறையா விஷயம் இது எல்லாமே வந்து ரேக்கி சம்மந்தப்பட்ட பொருட்கள்னு நீங்கள் மறக்கக்கூடாது. நாங்கள் எல்லோரும் இது எல்லாத்தையும் ரேக்கியில் எப்படி எப்படிலாம் பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறோம். நிறையா விஷயம் சொல்லித்தரோம். பலவிதமான ஆட்டை கற்றுக்குறாங்க மக்கள் வந்து. அதில் வந்து இது ஒன்றாமந்த ப்ராடக்ட்ஸு, உங்களுக்கு இது இல்லாத வீடே இருக்காது, அந்த மாதிரி இருக்குது. இந்த இதை எல்லோரும் வந்து என்ன பண்ணோம், நம்ம செஞ்சு பார்த்தா தான் தெரியும். குமா குமா குங்கும் பொருந்துதா, செஞ்சு பார்த்து வச்சு பார்த்தோம்னா அதனுடைய பவர் நமக்கு தெரியும். ஆனால் இது நமக்கு ரொம்ப அவசியமானது. எதுக்கு, பண வரவுக்கு, அதை சேமிச்சு வைக்கிறதுக்கு. இந்த ரெண்டுக்கு நமக்கு இது தேவைப்படும். புரிஞ்சாக்கணுங்களா? ஐ லவ் யூ ஆர்டர் செல்லுங்களே, குட் லக்.